ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவ்குட்டி அம்மா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் உளுந்த வடை ஈஸியாக குயிக்காக மிக்சியில் அரைச்சி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உளுந்த வடைக்கு வந்து உளுந்த ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை கண்ணீர் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இதில் மிளகும் தூளுப்பும் கொஞ்சம் கலந்துக்கலாம். மிளகு வந்து குழந்தைங்க வந்து அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க, இதை போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். தூளுப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டு எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணும், அதிகமாக போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ஒரு ஒரு ட்ரையாக ஒரு சுத்து ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக போகக்கூடாது. மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரொம்ப நைஸ் ஆகாமல் பரபரன்னே அடிச்சுக்கலாம். தண்ணி வந்து அதிகம் ஊற்ற வேணாம். நீங்களும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கெட்டியமாக இருக்குது. இதுக்கு வந்து கரெக்டான இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு சுத்து இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது. இந்த கெட்டியும் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது சுத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றல, இருக்கிறத அப்படியே எடுத்து போடும்போது தண்ணி எல்லாமே கரெக்டாக வந்தது. ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் கணக்கான அளவு ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இது வந்து ஈஸியான வேலை. நம்ம அடிக்கடி இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சும்மா கொஞ்சம் ஊற போட்டு இது மாதிரி மிக்சிலேயே அரைச்சி நம்ம உளுந்து வடை செய்யலாம். ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடை காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வந்து இது மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கை நெளிச்சு போடும்போது நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் ஈஸியாக எண்ணெயில் விழுகும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, காஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வடையை போட வேண்டியதான். நான் மேக்ஸிமம் வந்து ஓட்டை போட்டு போட மாட்டேன். இப்படி போட்டேன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலான்னு. ஸோ இப்படி போடுவோம். உங்களுக்கு ஓட்டை வேணும், ஓட்டை நடுவில் சென்டரில் இது ஹோல் போட்டு இது பண்ணுறதும் நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது சிக்கன்னுங்கிறதுனால கொஞ்சம் பொங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கை நினச்சிட்டு இது பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கையில் ஒட்டாது. இப்படி நல்லா இப்படி கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி இப்படி ஃப்ளாட்டாக தட்டி சென்டரில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா அப்படியே விழுந்துடும். ஸோ இதுக்காக இது மாதிரி சின்ன இது வந்து வச்சு நம்ம கை நினச்சிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடைசை வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் எடுத்து விட்டு திருப்பி போட்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். மைகோதி வச்சு இப்படி திருப்பி விட்டுட்டு வெந்ததும் நம்ம எடுத்து போட்டுட்டு எல்லா அரிசியும் போட்டுக்கலாம். இன்னுமே ப்ரௌன் கலரில் வரணும். இந்த கலர் இதை விட இன்னும் லைட் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு அரிசியை பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி கூட நம்ம அடுத்த டைம் போடும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அரிசி நல்லா வெந்துடுச்சு, நான் இது எடுத்துட்டேன். ஸோ எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிறதான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கும்ல, அந்த ஜீவன்கிட்ட கொடுத்து உப்பு காரம் எல்லாம் வெந்திருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு கொடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் அரிசியில் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே விட்டு எப்படி இது பண்ணுறேன்னா தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டு மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பால் சைஸில் இது பண்ணி அதை ஃப்ளாட்டாக அப்படி தட்டி தட்டினதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஹோல் இப்படி ஓட்டு இது பண்ணி அப்படியே எண்ணெயில் பார்த்து மெதுவாக விடுங்க. மறுபடி வேணும்னா கையை வந்து
தண்ணியில் நனைச்சிட்டு மறுபடியும் ஒரு சின்ன பாலாக இது பண்ணிங்கன்னா ஒட்டாது கையில், பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டலை. மறுபடி இப்படி ஃப்ளாட்டாக தட்டி நடுவில் ஹோல் போட்டு அகைன் விடுங்க. எண்ணெயில் விடும்போது மட்டும் பார்த்து விடணும். மறுபடியும் இதே மாதிரி தான் வந்து ஈஸியான இதுதான். தண்ணியில் விட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது. சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அகைன் இது பண்ணிக்கலாம். இது வந்து செக்கெண்ணெய்ங்கிறதுனால நல்லா பொங்கி வருது எண்ணெய். ஸோ நான் வந்து அடுத்து ஒன்றே ஒன்று மொத்தம் நாலு மட்டும்தான் போட போகிறேன். மேக்ஸிமம் நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் சின்ன சின்னதாக போட்டுருவேன். தேவக்குட்டி அப்படி இருந்தால் டக்குன்னு சாப்பிடுவார். ஸோ இது வெந்துட்டோம். நம்ம இதே இந்த இதுவும் வெந்துடுச்சு. நல்லா கிரிப்ஸியாகவே இருக்கும் இது. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே காலியாகிடுச்சு. கடைசி அடைச வெந்துட்டுருக்கு. இதில் வந்து தேவக்குட்டிக்கு போட்டு கொடுத்துட்டேன், சாப்பிட்டான். நான் அப்படியே சுட சுட கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் சூடாக நின்றுக்கிட்டே. அவ்வளோதான், இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இது காலியாயிரும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிக்சியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வேகிற டைம் தான் இதில் எடுக்கும். மற்றபடி அரைச்சி இது பண்ணுறது எல்லாமே ஈஸியான வேலை தான். ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உளுந்து வடைங்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.